ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியா சம்ஸ்டை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் விருந்துகளில் ஒரு வத்தக்குழம்பு ஊத்தப்பறங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ரகசியமாக ஒரு பொடி யூஸ் பண்ணுவாங்க, அந்த பொடி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். அந்த பொடி எப்படி செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முந்தே நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பொடி குழம்புல யூஸ் பண்ணுற அளவுக்கு செய்ய போகிறேங்க. ஒரு 10 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மல்லி நம்ம வெறும் வடலில் எண்ணெயில் எதுவுமே ஊற்றாமல் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். மல்லி போட்டுக்கிறோம், ஜீரகம் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் மிளகு போடுறோம், வெந்தயம் போடுறோம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வறுக்க போகிறோம். கூடவே மிளகாவையும் போட போகிறோம். இது கூடவே நம்ம சுண்டக்காய் வத்தலோ இல்லை மணத்தக்காளிகளோ எந்த வத்தல் போட்டு காரக்குழம்பு வைக்கிறோமோ அந்த வத்தல இது கூட சேர்த்து சும்மா அதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து போட்டு நம்ம வறுக்க போகிறோம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் இது கூட சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோங்க. இது எல்லாமே அப்படியே தீயாத அளவுக்கு நல்லா வறுத்துணுங்க, நல்லா பொறப்புற வறுத்துணும். இப்போ அதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடி தாங்க நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட் இருக்கும். கல்யாண பந்தியில் இந்த மாதிரி குழம்பு ஊற்றும் ஒரு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இது நல்லா நைஸாக நமக்கு அறிவிப்பட்டுடுங்க, சூப்பராக இருக்கும். இதை நம்ம குழம்பு செய்யும்போது அந்த குழம்புல இந்த மசாலா பொடியை போட்டு செஞ்சோம்னாக்கா நல்லா பீடியே மணக்குங்க. குழம்பு கொதிக்க கொதிக்க அவ்வளோ டேஸ்ட்டும் வந்து பாசனையும் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி பொடியை வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள். சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.